பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவரின் பேராலே ஆமே. கிறிஸ்துவுக்குள்ளே என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதையோர்தான் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களும் புதிய மறுமலர்ச்சியும் உருவாகிறதை நினைத்து பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இப்படியே இந்த செய்தியும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இன்னும் ஆறுதலாகவும் இருக்கும் என்று சொல்லி நம்பி இந்த தேவ செய்தியை உங்கள் முன்னால் கொண்டு வருகிறேன். ஜெபம் செய்வோம். பின்புறாவே வான்புறாவே வானம் திறந்து இறங்கி வந்த வல்லாவியே, பின்புறாவே வான்புறாவே வானம் திறந்து இறங்கி வந்த வல்லாவியே, இன்று வாரும் இறங்கி வாரும், இன்று வாரும் இறங்கி வாரும், பெந்தக்கோஸ்தே அனுபவம் இன்று தாரும், பெந்தக்கோஸ்தே அனுபவம் இன்று தாரும். பின்புறாவே வான்புறாவே வானம் திறந்து இறங்கி வந்த வல்லாவியே, சுவையுள்ள கனிதரும் மரமாக நீரோடையோரம் என்னை நடுவீ, சுவையுள்ள கனிதரும் மரமாக நீரோடையோரம் என்னை நடுவீ, நீரோடையோரம் என்னை நடுவே, இன்று வாரும் இறங்கி வாரும், இன்று வாரும் இறங்கி வாரும், பெந்தக்கோஸ்தே அனுபவம் இன்று தாரும், பெந்தக்கோஸ்தே அனுபவம் இன்று தாரும். வெண்புறாவே வான்புறாவே வானம் திறந்து இறங்கி வந்த வல்லாவியே, என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுதியான கனி கொடுப்பீர்கள் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் திராட்சை செடியினுடைய உவமையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் விளக்கினீர். என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள், ருசியுள்ள சுவையான அருமையான நல்ல கனிகளை கொடுப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நாங்கள் சுவையில்லாத கனியாகவோ பயனற்ற கனியாகவோ நாங்கள் ஒருவேளை இருந்தால் இன்று எங்களை மாற்றுவீராக. இந்த இறை செய்தியின் வழியாக சுவையுள்ள நல்ல இனிமையான கனியாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு சுமையாய் இல்லாதபடி சுவையாய் எங்களை மாற்றுவீராக. உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கிற போது நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். ஆண்டவரே, யோசேப்போடு நீ கூட இருந்தீர், அப்போது அவரோடு கூட நீ இருந்ததனால் அவர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார், மிகவும் உயர்த்தப்பட்டார். அதே போல் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் சுவையுள்ள கனியாக மாறுவோம், நல்ல மரமாக மாறுவோம், நீர் விரும்புகிறபடி நல்ல கனிகளை நாங்கள் கொடுப்போம். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுள்ளும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. இதுதான் இந்த இறை வார்த்தை. இதில் ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது என் அன்பான சகோதர சகோதரிகளை. இந்த 15வது அதிகாரத்தில் யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் 13 முறை இணைந்திருங்கள் 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 அப்படின்ற வார்த்தையை வந்து இதில் பயன்படுத்துகிறார், இணைந்திருங்கள் அப்படின்ற. ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையில் பயம் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, அழுகை இல்லை. எனவே ஆண்டவருக்குள் இணைந்த அந்த புதிய வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமானது.
அவரோடு இணைந்து இருக்கின்ற வாழ்க்கை. இதில் நாம் பார்க்கின்ற யோசேப்பு தொடக்க நூல் 39 அதிகாரத்தில் 2 வசனத்திலிருந்து இந்த 50-60 வசனம் வரை 51 வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவரோடு இணைந்திருந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார், அவர் செய்த காரியங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாய் இருந்தது, அவர் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கியது, அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஆண்டவருடைய கரம் அவரோடு இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களோடு ஆண்டவர் எப்போதும் இருந்தால், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தால் நீங்கள் செய்கிற காரியங்கள் அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு நிலைத்தெழுங்கள். நிறைய பேர் என்னது, சாத்தானோடு இணைந்திருப்பார்கள். அதோடு இணைந்திருந்தால் என்ன செய்வார்கள், அதோடு இணைந்து இருப்பதனால பலவிதமான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகடு, தாயத்து, மந்திரக்கோள்கள் இந்த மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு அதனோடு இணைந்திருப்பார்கள். காரணம், உடனடியாக ஏதாவது ஒரு கிடைக்கும், உடனடியாக சாத்தான் ஏதாவது நமக்கு நன்மை செய்வான், உடனடியாக நம்மளுடைய வலையில் நிறைய மீன்கள் கிடைக்கும், உடனடியாக வியாபாரத்தில் நிறைய கிடைக்கும். சாத்தான் முதல்ல அள்ளி கொடுப்பான், உன் வாழ்க்கை கடைசியில் கிள்ளி தூக்கி எறிவான். அதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெரிந்திருக்க வேண்டியது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் யாரோடு நாம் இணைந்திருக்கிறோம், யாரோடு நாம் இணைந்து கனி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒருவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒன்று ஆண்டவரோடு இணைந்திரு, இல்லை நீ சாத்தானோடு இணைந்திருக்கிறாயா, ரெண்டையும் இப்போது நீங்கள் குழப்பக்கூடாது. ஒன்று ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால் ஆண்டவரை இறுதி வரைக்கும் நீங்கள் நம்புங்கள், கடைசி வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த மனநிலை நமக்குள்ளே எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு பலர் வந்து பல இடங்களிலே நம்ம பார்க்கின்றோம், எந்த இடத்திலும் நிலைத்திருக்கவே மாட்டார்கள், ஒரு தொழிலில் அவர்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்காமல் போகிறார்கள், எந்த தொழிலும் அவர்களுக்கு கை கொடுப்பதே இல்லை. ஒரு அம்மா என்னிடத்துல சொல்கிறார், என்னுடைய வீட்டுக்காரர் மிக திறமையான ஒரு மனிதர், ஆனால் அற்புதமான ஒரு திறமை உள்ள மனிதர், அவரால் எந்த இடத்திலும் ஒரு இடத்தில் நிலைத்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது, பலன் கொடுக்க முடியாது. காரணம், அவருக்கு இருக்கக்கூடிய முன்கோபம். ஏதாவது ஒரு சின்ன காரியம் என்றால் கூட உடனடியாக தூக்கி எறிந்து விட்டு போயா நீ உன்னுடைய வேலையும் என்று சொல்லி உடனடியாக போய்விடுவார். அப்புறம் ஒரு நாள் சென்றதற்கு பின்பாகத்தான் சே அவசரப்பட்டு விட்டனே என்று சொல்லி வேதனைப்படுகிறார். எனவே இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் ஒரு இடத்தில் நிலைத்திருக்க முடியும், ஒரு தொழிலில் நிலைத்திருக்க முடியவில்லை. அவர்களால் போய்கொண்டே இருப்பார்கள், பட்டாம்பூச்சி போல் அங்கெங்கும் பட்டும் படாமலும் போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆனால் நாம் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், அவருக்குள்ளே கனி கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. எனவே ஒன்று, உறவில் நிலைத்திருங்கள். எந்த உறவில், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 15:4 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது, அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நிலைத்திருங்கள், ஒரு இடத்துல வந்து நிலைத்திருங்கள், ஒரு வேலையிலே நிலைத்திருங்கள், அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நிலைத்திருங்கள், இந்த காரியம் எனக்கு கை கூடும் என்று சொல்லி நிலைத்திருக்க வேண்டாம். சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் இங்கே 2 இருப்பார்கள், இது நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி அவர்கள் போய்விடுவார்கள். அடுத்த வேலையில் 2 இருப்பார்கள், போய்விடுவார்கள். இறுதியிலே கடைசி காலங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள், எந்த இடத்துலையுமே நம்ம நிலைச்சிருக்காமல் போயிட்டோமே, நம்ம வாழ்க்கையில் இப்போ பூரா வெறுமையாக இருக்கிறோமே என்ற ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். எனவே ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக யாராலும் கனி தர முடியாது. இதைத்தான் வந்து யோவான் 15:4 சொல்லுகிறது, அவரோடு நிலைத்திருந்தால் அன்றி கனி தர முடியாது. நல்ல சுவையுள்ள கனியாக நான் பல நேரங்களில் நினைப்பேன், ஆண்டவரே இறுதி காலம் வரைக்கும் மற்றவர்களுக்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை, சுவையாக இருக்க விரும்புகிறேன். நாம் இருக்கின்ற இடத்துல சுவையாக இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத ஒரு காரியங்களாக நம்ம போகக்கூடாது, நம்மை தவிர்த்து விடக்கூடாது, இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எனவே ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது நம்மை ஆண்டவர் ஒரு கனி தரக்கூடிய மரமாக, சுவையுள்ள கனி தரும் மரமாக அவர் மாற்றுகிறார். இதைத்தான் இந்த பாடலில் நாம் பார்த்தோம். எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன் உடல், மனம், உயிர் இவற்றை குறைவாக மதிப்பிடக்கூடாது. உன்னோடு ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்கும் போது நம்மளுடைய உயிரும் உறவும் மேன்மைப்படுகிறது, இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நம்மளுடைய மனம், உயிர், உடல் இவற்றை வந்து சாதாரணமாக சிலர் மதிப்பிடுவாங்க,
உயிரை வந்து சிலர் வந்து துச்சமாக மதித்து உயிர் விட்டு விடுவார்கள், செத்துறேன் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த உயிர் எவ்வளவு மேன்மையானது! இது கடவுள் கொடுத்த பொக்கிஷம். இந்த கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை துச்சமாக நாம் தூக்கி எறிய முடியாது. இதை மேன்மைப்படுத்த வேண்டும். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இது கடவுளுடைய ஆலயம். கடவுள் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். என்னிலே அவர் தங்கி இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். இந்த உடல், மனம், உயிர் எல்லாம் அவருக்கு சொந்தமான. இந்த மூன்றும் அவருக்குள்ளே இணைய வேண்டும். யாருக்குள்ளே? ஆண்டவருக்குள்ளே இணையும் போது நாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல விதங்களிலும் நாம் பாதிக்கப்படுகிறோம். பிரச்சனைகளிலே சோர்ந்து போகிறோம், அல்லது போராட்டங்களிலே சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்தால் ஒருபோதும் அந்த சோர்வுகள் உங்களை கீழே தள்ளிவிடுவதே இல்லை. காரணம், அவர் நம்மளுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய தகுதி உள்ளவராய் இருக்கிறார். எனவே ரெண்டாவது நம்ம காரியத்தை நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய அன்பிலே, அந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, அது இரக்கம், பேரிரக்கம். அன்பு, பேரன்பு, இது ரெண்டு வகைப்படுகிறது பாருங்களேன். அன்பு ஒரு வகை, பேரன்பு என்பது மிகப்பெரியது. அன்பை மனிதர்கள் கொடுக்கலாம், பேரன்பை கடவுள் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் அதை கொடுக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. அவருடைய பேரன்பு என்றென்றும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. யோவான் 15:10 சொல்லுகிறது, நான் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் மக்களே, ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? மிகப்பெரியது. மனிதன் மீது ஆண்டவர் காட்டிய அன்புக்கு அன்பல்ல, அது பேரன்பு. இதை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கலாத்தியர் 5:22 சொல்லுவார், முதல்ல எடுத்தன்னைய கனிகள்ல முதல் கனி அன்பு அப்படின்னு தான் சொல்லுவார். அன்பு அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த முதல் கனியாக இருக்கக்கூடிய அன்பு கடவுளிடம் இருந்து வந்த குணாதிசயம். இது ஒரு குணாதிசயம். அவருடைய குணத்தை இன்று நமக்கு கொடுக்கிறார், நம்மிலே நிலைத்திருப்பதற்காக கொடுக்கிறார். எனவே என் அன்புக்குரிய சகோதரனே, என் அருமை சகோதரியே, கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்போம். கடவுளுடைய அன்பை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். திருப்பாடலில் 117 சொல்லுவார், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று இஸ்ராயல் இனத்தார் சாற்றுவார்களாக, ஆரோனின் குலத்தார் சாற்றுவார்களாக. அவருடைய அன்பை பற்றி அவர் சொல்லுகிற போது சாற்றுவார்களாக. சாதாரணமான அன்பு இல்லை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பாலை, ரத்தத்தை பாலாக கொடுக்கிறார். இது வந்து அன்பினுடைய உச்சகட்டம். ஆனால் கடவுள் இறுதி வரைக்கும் நம்மை பாதுகாத்து, நம்மை தன்னுடைய கரங்களுக்குள்ளே மறைத்து, தன்னுடைய இருதயத்திற்குள்ளே வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அது பேரன்பு. எனவே என் அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இடத்துல எவ்வளவு பாசத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த குழந்தை நலிந்து விட்டால் அதுக்கு தனியாக கரிசனை செய்கிறார், அதற்கு தனியாக உணவு எடுத்து கொடுக்கிறார், மருந்து கொடுக்கிறார், அந்த குழந்தையை கைவிடுவதில்லை. ஒரு தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தாலும், அதைத்தான் சொல்லுகிறார், தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். தாயை காட்டிலும் கோடி மடங்கான மேன்மையான உறவு நம் ஆண்டவரிடம் இருந்து வரக்கூடிய அன்பு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்ன உன்னுடைய அன்பு, அந்த பேரன்பு. ஒரு பழைய பாடல் உண்டு, என்ன இறைவா உன் அன்பு. இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் பாருங்க. என்ன இறைவா உன்னுடைய அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பு? பேரன்பு. அந்த பேரன்பை இந்த நாட்களில் நாம் நினைத்து பார்ப்போம். அவரோடு இணைந்திருப்போம். அவரை விட்டு பிரியாதீங்கய்யா. அவரை விட்டு பிரிஞ்சாதான் நம்ம சாத்தான் வந்து வேட்டையாடுகிறான். அவரை விட்டு பிரிகின்ற போது நம்மை பலவிதமான துன்பத்திற்கும் நோய்க்கும் தீமைக்கும் சாத்தான் நம்மை உள்ளடக்குவார். ஆனால் ஆண்டவர் நம்மை தன்னுடைய இருதயத்திற்குள் மூடி மறைத்து கொள்ளுவார். அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். அதைத்தான் சொல்லுவார், என்ன இறைவாவுன் அன்பு, இணையே எல்லா தனியன்பு.
அது இணையே இல்லாத ஒரு தனி அன்பு. அந்த தேடுகின்ற அன்பு அதுதான் இயேசுவினுடைய அன்பு. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தெய்வீகமான அன்பை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியமாக இறை வார்த்தையில் நிலைத்திருங்கள். எப்படி அன்பில் நிலைத்திருந்தோமோ இறை வார்த்தையில் நிலைத்திருங்கள். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எதை விரும்பி கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று. வார்த்தை மட்டுமல்ல, இந்த வார்த்தை மட்டுமல்ல, அவருடைய கிருபை என்றென்றும் நம்மோடு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை ஆண்டவர் பாதுகாக்கின்றவர், பராமரிக்கின்றவர், தன்னுடைய அன்பில் நிலைத்திருக்க ஆசைப்படுகிறார். நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் அவர் மீது காட்டுகிற அந்த அன்புக்கு நாம் வந்து ஈடு கொடுக்க முடியாது, அதற்கு ஈடு இணையே கிடையாது. ஆனால் அவர் நம்மீது காட்டுகின்ற அந்த அன்புக்கு நாம் எந்த காரியத்தை கொடுக்க போகிறோம், எதை நாம் கொடுக்க முடியும்? என்ன வேண்டும் என்னிடத்தில், என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றாய், எதை தருவேன் உனக்கு, எதை தந்தால் நீ ஏற்பாய். என்னிடத்துல நான் எதை கொடுத்தாலும் உன்னுடைய அன்புக்கு ஈடாகாது, உன்னுடைய அன்புக்கு ஒருபோதும் ஈடாகாது. ஆனால் நீ கொடுக்கின்ற இந்த அன்புக்கு என்னால் பிரதிபலன் என்னால் கொடுக்க முடியாது. அதுதான் பெரிய, என்னால் பிரதிபலன் என்னால் கொடுக்க முடியவில்லை. அந்த அன்புக்கு நிகரானது எது? உன்னிடத்தில் என்ன இல்லை நான் உனக்கு காணிக்க கொடுக்க போகிறேன், நான் எதை கொடுத்தால் நீ ஏற்றுக்கொள்ளுவாய்? ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு நிகராக என்னிடத்தில் எதுவும் இல்லை. ஒன்றே ஒன்று, உடைந்த என்னுடைய இருதயம் மட்டுமே உண்டு, உடைந்த என்னுடைய இருதயம் மட்டுமே உண்டு. அந்த இதயத்தை நான் உனக்கு தருகிறேன், அதை ஆண்டவரே நான் உனக்கு காணிக்க ஆக்குகிறேன். எனவே இன்றைக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம்? நேர்மையான வாழ்க்கை, பாவப்பட்ட இதயம், தாழ்ச்சியான உள்ளம், இதைத்தான் நாம் ஆண்டவருக்கு இன்றைக்கு கொடுக்க முடியும். வேற என்னத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? நான்காவது காரியமாக, கட்டளைகளில் நிலைத்திருங்கள். அன்பில் நிலைத்திருங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள். தினந்தோறும் இறை வார்த்தையை வாசித்திருங்கப்பா. ஆண்டவருடைய சத்தியத்தை வாசிங்க, ஆண்டவர் பேசுவதை கேளுங்க. எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். நான்காவது காரியமாக, கட்டளைகளில் நிலைத்திருங்கள். யோவான் 15:10 சொல்லுகிறது, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல. நல்லா தெரிஞ்சுக்கிறோம், என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நான் வந்து என்கிட்ட வந்து கீழ்ப்படிங்கன்னு சொல்றதுக்கு முன்னால நான் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவருடைய கட்டளைகளை நான் கடைபிடித்து கீழ்ப்படுகிறேன், அதனால நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எனவே கட்டளைகள் என்பது என்ன? அவர் காட்டுகின்ற நெறிமுறைகள், அவர் காட்டுகின்ற வழிமுறைகள், இதை நாம் கடைபிடித்து நடந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கட்டளைகளை கடைபிடித்தால் கனிவான செயல்களிலே நாம் நிலைத்திருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். இதை பற்றி தெளிவாக சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய கட்டளை சட்டங்களை எல்லாம் கை கொண்டு நட, அப்போது எகிப்தியருக்கு வர செய்த யாதொரு கொள்ளை நோய்களையும் நான் உன்மேல் வரவிட மாட்டேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. எனவே ஆண்டவருடைய கட்டளை சட்டங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கின்ற போது அவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இது வந்து நமக்கு தெரிந்திருக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன? 10 கட்டளைகள் என்ன? 10 கட்டளைகளை இரண்டாக சுருக்குகிறார். இரண்டாக சுருக்குகிற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னாக்க, தன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, உன் கடவுளாகிய ஆண்டவரை நேசி. இந்த ரெண்டு தான் வந்து அவர் சொல்லுகின்றார். எனவே என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கட்டளைகள், தேவ கட்டளைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வான இடத்திற்கு கொண்டு போகும்.
அவருடைய கட்டளைகளை சட்டங்களை எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கின்ற எத்தனையோ விதமான பெரியவர்கள் இருந்தார்கள். எனவே அபிரகாம் லிங்கனை பார்க்கின்றோம். அவர் ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிப்பாராம். வேதத்தை எடுத்து வாசிக்கிறார். அந்த வேதத்தை எடுத்து வாசித்ததை பற்றி ஒருவர் கேட்கிறார், ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் தினந்தோறும் பைபிள் படிக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு. தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்திருக்கிறது, வெற்றியை நோக்கி விடாமுயற்சி செய்வதற்கு எனக்கு வேண்டிய ஆற்றல் எனக்கு கிடைத்திருக்கிறது. தோல்வியை தாங்கிறது, பல முறை தோத்தாரு ஆனால் அதை தாங்கிக்கிற சக்தி, வெற்றியை விடாமுயற்சியோடு விரட்டி பிடிக்கக்கூடிய மனநிலை எனக்கு கிடைச்சிருக்குது. அது இதில் தான், இந்த பைபிளை படிக்கின்ற போது தான் இதெல்லாம் எனக்கு கிடைத்தது அப்படின்னா. இதுக்கு மேலே என்ன கிடைக்கணும் அப்படின்னா, நிருபர் அப்படியே போயிட்டார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையர், நம்மளுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். துவண்டு போகாத மனநிலையை இந்த பைபிள் உங்களுக்கு தரும், இறை வார்த்தை உங்களுக்கு தரும், ஆண்டவருடைய கட்டளைகள் உங்களுக்கு தரும். அதை கடைப்பிடித்து நடக்க முயற்சி செய்வோம், ஜெபம் செய்வோம். இரக்கமே உருவான தெய்வமே, இந்த அருமையான இந்த இறை வார்த்தையிலே என்னிலே நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டபடி உண்மையிலே நாங்கள் நிலைத்து நல்ல கனிகளாக நாங்கள் உமக்கு கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். ஒரு நாள் அத்தி மரத்தை நீ போய் பார்த்தீர், அங்கே பழம் இல்லை, இந்த பழம் இல்லாத இந்த அத்தி மரம் எதற்கு என்று சொல்லி சபித்து விட்டு சென்று, ஆண்டவரே இனியும் நாங்கள் பழம் கொடுக்கக்கூடிய நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள் புரியும், எங்களை பக்குவப்படுத்தும், பதப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென்.